ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் யூஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விண்ட்ரேடர். கமாடிட்டி மார்க்கெட்டில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம், இன்றைக்கி சில்வர் ஸ்கால்பிங் ஸ்ட்ராட்டஜி, இப்போ க்யூக் என்ட்ரி க்யூக் எக்ஸிட், ஈஸியாக எப்படி ஸ்கால்பிங் ஸ்ட்ராட்டஜி த்ரூ ட்ரேட் பண்ணலாம், இதுக்கு எந்த பாயிண்ட் எடுக்கிறோம், எந்த பாயிண்டில் எக்ஸிட் பண்ணோம், சிக்னல் கன்ஃபர்மேஷன் ஆக்குரசி நம்ம சாஃப்ட்வேரில், கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணலாம், இது எல்லாமே இன்றைக்கி சில்வருக்கு ஸ்கால்பிங் 5 மினிட்ஸ் சார்ட்க்கு த்ரூ காட்டி கொடுத்துடலாம். சில்வரு கோல்டு MCX மார்க்கெட்டில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் ஆக்குரஸியாக இருக்கும். 5 மினிட்ஸ் உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம், 5 மினிட்ஸ் ஈஸி ப்ராஃபிட் வெக்கம் என்ட்ரி வெக்கம் எக்ஸிட் கிடைக்கும். அப்போ அதுக்கு என்ட்ரி எடுக்கிறது முன்னாடி கன்ஃபர்மேஷன் ஆஃப் பிரேக் அவுட் செக் பண்ணிட்டு தான் என்ட்ரி எடுக்கணும். இப்போ இன்றைக்கி சில்வர் காட்டு உங்களுக்கு பார்த்துட்டா தெரியும், சில்வருக்கு இன்றைக்கி ரெட், இன்றைக்கி மார்க்கெட் டவுனில் தான் இருக்கார். அப்போ இதுக்கு செல் சிக்னல் போட்டுது, அப்ராக்சிமேட் லேட்டஸ்ட் செல் சிக்னல் 1 o'clock அப்புறம் போட்டுது, அதுக்கு என்ட்ரி ஆர் டார்கெட்டு கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கு ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் எகெயின் கீழே போகிறதுக்கு, கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த சப்போர்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டால் மார்க்கெட்டு கீழே போகும். இதுக்கு முன்னாடியும் வந்ததும் செல்லு தான், அது செல்லு சப்போர்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மார்க்கெட்டு கீழே போச்சு. இப்போ இன்றைக்கி டோட்டல் பார்த்துட்டா தெரியும், அப்ராக்சிமேட் 500 பாயிண்ட்ஸும் மார்க்கெட் ஆல்ரெடி இறங்கிட்டேன். அப்போ இதுக்கு ஸ்கால்பிங் ஸ்ட்ராட்டஜி, இது இன்ட்ராடே தான், இது ஸ்கால்பிங் தான். இப்போ ஸ்கால்பிங் பார்த்துட்டா தெரியும், இதுக்கு மார்னிங்கில் ஒரு பை கொடுத்துருக்கு, செல் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பை எகெயின் செல், இந்த ரெட்டு கலர் டவுன் ஆறு வந்து செல் லிட்ட சிக்னல், மேலே கீழே டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணு. இப்போ இதுக்கு பை சிக்னல் கொடுத்துட்டான்னு டைரக்ட் என்ட்ரி பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கு என்ட்ரி பண்ணதுக்கு முன்னாடி கேண்டில் கலர் க்ரீன் வரணும், கீழே க்ரீன் ப்ரைஸ் அண்ட் பைஸ் வரும். இப்போ இந்த பை கன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த பை, இந்த அதுக்கு முன்னாடி வந்த பை இது பார்த்துட்டா இது கன்ஃபர்மேஷன் தான். அப்போ இது செல்லு கன்ஃபர்மேஷன் தான். அப்போ செல்லு பார்த்துட்டா கேண்டிலும் கீழே வந்த ரெட்டு கலர் வரணும். அப்போ அந்த போர்ஷனில் தான் என்ட்ரி பண்ண முடியும், அல்லாத என்ட்ரி பண்ணக்கூடாது. இப்போ இது கேண்டில் கலர் ரெட்டில் தான், கீழே ரெட்டில் தான் செல் சோனில் தான் இருக்காது. அப்போ இதுக்கு டைரக்ட் விடுந்த அந்த சிக்னல் வரும்போதே உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுக்கே எடுத்துக்கலாம். அதுக்கு என்னாச்சுன்னா மார்க்கெட்டு ஆல்ரெடி கீழே தான் போட்டிருக்காரு. அப்போ அந்த பாயிண்ட் வந்துட்டால் டைரெக்டாக அந்த போர்ஷனுக்கு என்ட்ரி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட் இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணும்போது அவரோட பிரேக் அவுட் பாயிண்ட் தான் அந்த லெவலில் எடுத்துக்கலாம். அல்ல அந்த செகண்ட் பிரேக் அவுட் இந்த போர்ஷனில் போயிட்டு அப்போ அந்த போர்ஷனை டைரெக்டாக செகண்ட் என்ட்ரி சாஃப்ட்டை கொடுக்கும். அதெல்லாம் ரீஎன்ட்ரியும் பார்த்துட்டா ரீஎன்ட்ரி, இப்போ எகெயின் பிரேக் பண்ணும்போது ரீஎன்ட்ரி கொடுக்கும். அப்போ சிக்னல் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பிரேக் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணும். இது பை சிக்னல் வந்துட்டால் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சது ரெசிஸ்டன்ஸ் அந்த தேர்டுக்கு செகண்ட் கேண்டிலுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போ அது மார்க்கெட்டு மேலே தான் போயிட்டேன். அப்போ நல்லா ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிட்டேன். அப்போ இதுக்கு டெமோ லைவில் இப்போ ஸ்கால்பிங் ஸ்ட்ராட்டஜியில் இப்போ மார்னிங் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜியில் நல்லா ஒர்க் பண்ணுவோம் நம்ம சாஃப்ட்வேர் விண்ட்ரேடர். அப்போ எப்படி ஒர்க் பண்ணுவோம்னா உங்களுக்கு லைவில் பார்க்குறதுக்காக கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், என்னுடைய நம்பரில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.